ஹலோ கைஸ் நான் அருண்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டைனோசர் முட்டை ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற விஷயம், அதாவது ஸ்டேட்டு கிடையாது கண்ட்ரி கிடையாது, ஒரு வேர்ல்டே எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைனோசர் முட்டை வந்து தமிழ்நாட்டில் கிடச்சிருக்காங்கன்னு எல்லாரோட உலகத்தோட பார்வையும் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர், அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது கிடச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் இருக்க குன்னம் ஒரு கிராமத்துலாம் கிடச்சிது. இது எங்கே கிடச்சிது எப்படி கிடச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேற்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியிலேருந்து மண் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இதே மாதிரி விஷயத்த அவங்க பார்த்தாங்க. அதாவது பெரிய பெரிய இதுவாக பெரிய இதுவாக இருந்ததுனால அவங்களால ஒரு இது விஷயமா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் காமிச்சு இது வந்து டைனோசர் முட்டையாக இருக்கலாம் அப்படின்ட்டு ரஃப்பாக சொல்லியிருக்காங்க. இது வந்து டைனோசர் முட்டையா இல்லையான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் வந்து வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக வந்து எதுவுமே முடியல. ஆனால் சிலர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைனோசர் முட்டையாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகமாக அப்படின்னு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த டைனோசருங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. இப்போ அவங்க கணக்குப்படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 12 கோடி 14 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டைனோசரோட முட்டைகளாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய முட்டை வந்து கிடச்சிருக்கு. டைனோசர் முட்டை மட்டும்தான் கிடச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. கடல் வாழ் மீன்கள் அதாவது ஆமை நத்தை இதோட எல்லா படிமங்களும் சேர்ந்து ஒரே இதாக கிடச்சதுனால ஒரு எதிர்பார்ப்புங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைனோசர் முட்டைக்கு மட்டும்தான் இருக்குது. இப்படி நிறைய விஷயம் ஏன் பெரம்பலூரில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பலூருங்கிறது ஃபஸ்ட்டு வந்து அது வந்து கடல் பகுதியாக இருந்துச்சான், அதனால தான் அங்கேருந்து கடல் வாழ் மீன்கள் இதே மாதிரி நிறைய விஷயம் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இது வந்து நம்ம போற்றி காமிக்க அதாவது நம்ம உலகத்தையே காமிக்கணும், இது ஒரு இடமா ஆக்கி நம்ம வந்து கண்காட்சியை அப்படி மாற்றி வைக்கணும் அப்படின்ட்டு எல்லோரும் சமூக அளவுலேருந்து அங்கே இருக்க மக்கள் எல்லோரும் இதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக ஒரு இடத்துல இப்போ வச்சுருக்காங்க, அதாவது ஆஃபீஸில் கொடுத்து. அதனால் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது வந்து சேஃபாக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம சேனல் நான் கன்ஃபார்ம் ஷேர் பண்ணுறேன். இதேமாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணியிருங்க. ஓகே, தேங்க்யூ.